ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஹெல்தியானதும் கூட. நம்ம வழக்கமாக செய்கிறது தான், ஆனால் அதே சமயத்தில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாக எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு நான் சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். சாமை, தென்னை, வரகு, குதிரைவாளி, இதில் 4 நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியை வந்து ஒரு 5-6 தடவை நல்லா தண்ணி மாற்றி மாற்றி தண்ணி வந்து நல்லா சுத்தமாகிற வரைக்கும் கழுவிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நிறையவே அழுக்கு இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. 1.5 கப் அந்த அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரை மூடி வச்சு ஒரு 4-5 விசில் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் விட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க. அரிசி வந்து இந்த மாதிரி நமக்கு குழையாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் குழைவாக சாதத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இது கூடயே 1 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. அதிக புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக 1 மணி நேரம் இந்த சாதத்தை அப்படியே நம்ம விட்டுடலாம். நல்லா வந்து தயிரும் பாலோடு சேர்த்து இந்த சாதம் நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் சேர்க்கறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்த பருப்பு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொருசை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இஞ்சி நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி நல்லா வறுபட்டிருக்கு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடிசை கட் பண்ணி இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 1/4 கப் அளவுக்கு கேரட், 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு கேப்சிகம் பொடிசை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காயெல்லாம் வந்து நல்லா வெந்து செவந்து வர ஆரம்பிக்கணும். 2-3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம வந்து சாதத்தில் உப்பு சேர்க்கல, தேவையான அளவு உப்பு இந்த காயிலே சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வதங்கியிருக்கு, பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காய்கறி எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற சாதத்தோடு சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவு கொத்தமல்லியில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து இதை அப்படியே சில்லுன்னே சர்வ் பண்ணலாம், அப்படியே நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் லேசாக இந்த சாதம் திரும்ப சூடு பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அல்சர் இருக்கிறவங்க, நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, அது மாதிரி உள்ளவங்களாம் இந்த சாதத்தை வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.